தளபதி விஜய் நடிப்பில் எல்லாருமே இப்போ எதிர்பார்த்துட்ருக்க ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது பீஸ் படமாக தாங்க இருக்கும். April 13 இந்த படம் வந்துட்டு தேட்டர்ஸ்லாம் கலக்கு கலக்குன்னு கலக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு படத்தை எப்படியாவது பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுமே ரொம்ப வந்துட்டு தீவிரமாக காத்துட்ருக்காங்க. நிச்சயமாக இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விமர்சகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. நெல்சன் இயக்கியிருக்க இந்த ஒரு அதிரடி காமெடி த்ரில்லர் படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவங்களுக்கு பேர் பண்ணி பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்லேருந்து செல்வராகவன், அப்பன்னா தாஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் தன்னோட 66வது படத்துக்காக இப்போ வந்துட்டு தளபதி 6 அப்படின்னு நம்ம எல்லாருமே செல்லமாக அழைச்சிட்டு வர அந்த படத்தை பற்றின அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷூட்டிங்குமே நடந்திருக்கு. ஸோ அது நடந்து முடிஞ்சிருக்க தகவலுமே வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாகி போயிருந்துச்சு. குறிப்பாக ரெகுலர் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்கெடியூலோட ஸ்டார்ட் பண்ண இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபல தெலுங்கு இயக்குனர் வம்சி பைடிப்பள்ளி அவங்களோட இயக்கத்தில் தான் வந்துட்டு தளபதியோட 66வது படம் வெளிவர இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு தமிழில் மட்டும் இல்லைங்க, தெலுங்குன்னு சொல்லிட்டு இரு மொழிகளையும் உருவாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த படத்தை தெலுங்கு சினிமாவில் முன்னணி தயாரிப்பாளராக இருக்கிற தில்ராஜ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுவே தளபதி 66 படத்தை பற்றின ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் அதிகரிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லியாகணும். இது தமிழில் முன்னணி நடிகரான தளபதி விஜயவங்களோட முதல் டாலிவுட் படம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு சொல்லியாகணும். தளபதியோட 66வது படத்தில் தளபதி விஜய் வந்துட்டு 2 வித்தியாசமான தோற்றங்களை நடிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கான தோற்றத்துலையுமே, இன்னொருத்தவங்க வந்துட்டு ஏரோட்டோ மோனியாவால் அப்படிங்கிற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவராகவும் நடிச்சிருக்காங்களாம். அழகிய தமிழ் மகன், கத்தி, பிகில் இந்த மாதிரியான படங்களுக்கு அப்புறமா தளபதி விஜய் 4வது முறையாக இரட்டை வேடத்தில் நடிக்க இருக்காரு. இதனால் தளபதி விஜய் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமான ஒரு உற்சாகத்துக்கு போக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட இணைஞ்சு யோகி பாபுவும் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான ரோலில் நடிக்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக ரஷ்மிகா மந்தனாவும் அண்ட் திஷா பத்தானி இவங்க ரெண்டு பேருமே நடிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இது வந்து அஃபீஷியலாக வெளிவந்தால் தெரியும் தளபதி 66வது படத்தில் வந்து இவங்க ரெண்டு பேர் நடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ரீசெண்டாக பீஸ் ப்ரொமோஷனுக்காக சன் டிவி நேர்காணலில் பங்கேற்றப்போ அவங்களோட லுக்கு தான் வந்துட்டு தளபதி 66 படத்தோட லுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வர கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற ரொம்ப வந்து பிரம்மாண்டமான நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் தான் முதல் டாலிவுட் படத்தில் நம்ம தளபதி விஜய் என்ட்ரி கொடுக்க இருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு தமிழ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டு இருக்கு. நீங்கள் தளபதியோட 66வது படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.